நான் வந்து இன்னைக்கு வெஜிடபிள் பக்கோடா பண்ண போறேன். நல்ல ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ். வெஜிடபிள்னாலே ஹெல்த்தி தான். இன்னைக்கு இந்த வெஜிடபிள் பக்கோடாக்கு நம்ம என்னென்னலாம் இன்கிரீடியன்ஸ் எடுத்துருக்கோம் அப்படிங்கறத மேம் சொல்லுவாங்க. மேம் சொல்லலாம் லிஸ்ட் ப்ளீஸ். இஞ்சி, பச்சை மிளகாய், கொத்தமல்லி, முட்டைகோஸ், கேரட், கடலை மாவு, வெங்காயம், அரிசி மாவு, உப்பு, மிளகாத்தூள், கருவேப்பிலை, சவுச்சவ், பொட்டேட்டோ, ஆயில். பக்கோடாவை அப்படியே எடுத்துகிட்டு வரத்துக்கு கண்டிப்பாக வந்து ஒரு பேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்கோடா இந்த ஒரு விஷயம் எல்லாம் பண்ண முடியாதுன்னா அது கடலை மாவு தான் காரணம். அந்த கடலை மாவு மட்டும் கிறிஸ்பாக இருக்க முடியாது, அதனால தான் அரிசி மாவு நம்ம சேர்த்துப்போம். ஸோ எல்லாமே இருக்குமா. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ண போகிறோமா? எல்லா ஒன்றுனா இந்த பவுலில் தாராளமாக அந்த பவுல் இங்கே வச்சுக்கலாம். என்னென்ன தேவையோ அதில் அப்படியே நீங்கள் மிக்ஸ் பண்ணுங்கள் பார்க்கலாம். வெங்காயம் போட்டுக்கோங்க ஃபர்ஸ்ட். ஓகே, ஃபர்ஸ்ட் வெங்காயம். வெங்காயம் இல்லாம வெங்காயத்தோட அந்த டேஸ்ட் இல்லாம பக்கோடா. ஆமா, வெங்காயம் போட்டா தான் டேஸ்டா இருக்கும். ஓகே, சில பேர் நீல வாக்குல கட் பண்ண வெங்காயம் வெச்சுமா, நம்ம இப்படியே சாப் பண்ணி போட்டுக்கலாம், அது அவங்க அவங்க இஷ்டம் தான். அப்புறமா வந்து கோஸ். கேரட் இதெல்லாத்தையும் துருவி வச்சுட்டு இருக்கேன். இதை மட்டும் நறுக்கிட்டு இருக்கோம் பொடி பொடியா. ஆமா, கோசை நறுக்கி இருக்கோம், கேரட்டை துருவி இருக்கோம், கேரட்டை வந்து துருவி இருக்கும், சவுச்சவையும் துருவி இருக்கும், உருளைக்கிழங்கும் துருவி இருக்கும். ஏன்னா நறுக்கினாக்கா கொஞ்சம் ஹார்டா இருக்கும், துருவினாக்கா கொஞ்சம் இதா இருக்கும். சூப்பர். அப்படி துருவி நான் கேரட்டை போட்டாச்சு இந்த பவுல்ல. இப்போ அப்புறமா பார்த்தா சவுச்சவ் துருவல். ஓகே, ஏன்னா இந்த சவுச்சவ் பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு சவுச்சவில் வந்து அதில் நல்லா பொரியல்லாம் பண்ணலாம், அதுக்கப்புறம் கூட்டு பண்ணலாம், அதெல்லாம் தெரியாமல் இருக்கும். பட் சவுச்சவை என்னடா பண்ணுறது, அதில் என்ன இன்க்ரீடியண்ட்டில் நம்ம வந்து போட்டு எப்படியெல்லாம் அதை நம்ம டிஃப்ரெண்ட்டாக மாற்றலாம்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா பாருங்கள், சவுச்சவில் இந்த அழகான ஒரு சூப்பர் எம்மியான பக்கோடா பண்ணலாம். இது வந்து உருளைக்கிழங்கு துருவி இருக்கும், அது வந்து கருப்பா போயிடும்ட்டு தண்ணியில் போட்டிருக்கோம். தண்ணியில் இருந்து வாட்டர்லாம் ஸ்குவீஸ் பண்ணி இதில் புழிஞ்சிட்டு எடுத்து போட்டு போகாதையும். ஆமாம், ஏன்னா பக்கோடானாலே வந்து உங்களுக்கு எவ்வளோ ட்ரையாக இருக்கணும்னு பார்த்துக்கோங்க. அப்படி உதிரி தான் போடுவாங்க பக்கோடா. ஸோ அதனால் இருக்கிற கொஞ்சம் அந்த தண்ணியும் நல்லா பிழிஞ்சு போட்டுக்கணும். ஓகே, எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த வாட்டர் இருக்குல்ல, நம்ம வந்து பொட்டேட்டோ நல்லா ஊற வச்சுருந்தோம்ல, அந்த தண்ணியை வந்து நீங்கள் உங்களோட ஃபேஸ்க்கு டோனராக யூஸ் பண்ணலாம், ஹேரை க்ளின்ஸ் பண்ணலாம், வேறு நிறைய நல்ல நன்மைகள் இருக்கு. இஞ்சி. ஆமாம், இஞ்சி கொஞ்சம் போட்டுக்கணும். ஓகே, பச்சை மிளகாய் போட்டுக்கலாம்ல, அப்போ கரெக்டாக தான் சொல்லியிருக்கேன். கொஞ்சம் ஒன்று போட்டுனா போகிறோம், ஏன்னா மிளகா தூள் வேறு போட்டுப்போம். ஓ, கருவேப்பில கிள்ளி போட்டு கிள்ளி போடணும். ஆமாம், கருவேப்பிலை போட்டாச்சு. வந்து அரிசி மாவு போட்டுக்கணும். ஓகே, அரிசி மாவு எவ்வளோமா போடணும், நான் போட்டுமா ஆட் பண்ணிட்டுமா? ஸோ ஸ்பூனில் தான் நம்ம இதோட அளவு பார்க்கணுங்கிறதுனால அரிசி மாவு ஒரு ஸ்பூன் இருக்குமா, ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன். இன்னொன்று போடுவா, போடுங்க இன்னொன்று போடுவா. ஆமாம், இன்னும் கொஞ்சம் போதுமா? ஓகே, இப்போது மிக முக்கியமான இன்க்ரீடியண்ட்டான கடலமாவு. கடலமாவு போட்டுமா? சில்லி பவுடர் போட்டு. ஆமாம், இப்போ அரிசி மாவே மூணு ஸ்பூன் போட்டிருக்கோமா, கடல மாவு கம்மியாக போடணுமா இல்லை அதே மூணு ஸ்பூன் எடுத்துக்கலாமா? இன்னும் கொஞ்சம் போடலாம் கடல மாவு. அப்போ அதே மூணு ஸ்பூன் ஈக்குவலாக போட்டிருக்கோம். கொஞ்சம் சில்லி பவுடர். ஓகே, சில்லி பவுடரும் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். இது அவங்கவுங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் இப்போ இது போட்டிருக்கேன். இன்னும் கொஞ்சம் தேவையாமா? இப்போ என்ன குழந்தை எல்லாம் காரம் ஒன்றா சாப்பிடாதுங்கோ, அதனால் கொஞ்சம் காரம் கம்மியாகவே இருந்தால் இதாக இருக்கும். ஸோ அதனால் இப்போ கொஞ்சம் போட்டுமா இல்லை போதுமா? உப்பு பத்து போது, மிளகாப்பூ தூள் போதுமா? போர். ஓகே, உப்பு பொறுத்த வரைக்கும் எனக்கு கையில் தான் ஆட் பண்ணி பழக்கம். ஏன்னா மற்ற இன்க்ரீடியண்ட்லாம் கூட குறைச்சல் கூட பண்ணிடலாம், உப்பை பொறுத்த வரைக்கும் நான் ரிஸ்க் எடுக்கிறது இல்லை. போர்பா, போர் போர். தேவைப்பட்டால் மாவு போட்டுக்கலாம். என்ன மாவுமா வேணும் உங்களுக்கு? இப்போ நம்ம வந்து கடலை மாவா அரிசி மாவா? ரெண்டும் கொஞ்சம் கொஞ்சம் ரெண்டும். ஓகே, அப்போ வந்து இதில் ஒரு ஹாஃப் ஸ்பூன், இதில் ஒரு ஹாஃப் ஸ்பூன், ரெண்டு மாவு எடுத்துருக்கோம், ஒன்று அரிசி மாவு ஹாஃப் ஸ்பூன், கடலை மாவு ஹாஃப் ஸ்பூன். வந்து எண்ணெயை காய்ச்சிட்டோ சூடாக இருக்கும்போது இதில் ஒரு கரண்டி பண்ணலாமா? இந்த கொஞ்சோண்டு எண்ணெய் மிளகாத்தூள் போட்டு. ஆ, அதான், ஏன்னா காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு நாங்கள் ஃபீல் பண்ணுறோம்.
அப்போ இதெல்லாம் இந்த பக்கம் வச்சிடலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஓகேம்மா. மிக்ஸ் பண்ணிட்டு எண்ணெய் வாணலியில் காய வச்சு ஒரு கரண்டி இல்லை. இப்போ நான் வாணலி வைக்கிறேன். கடாயில் ரெண்டு ஸ்பூன் தேவைப்படுமாம்மா. இன்னொரு ஸ்பூன் போடுங்க. என்ன போடுவா? இது போதுமா? ஓகே. இப்போ நமக்கு இது நல்லா சூடாயாச்சு மேம். இதை அங்கே தானே ஆட் பண்ணுறோம். ஆமாம், இதை இதில் போ. ஓகே, நான் இதை சூடாக இருக்கு கொஞ்சம் பத்திரம், நான் இதை ஆட் பண்ணுறேன். நமக்கு இன்னும் கொஞ்சம் மாவு தேவைன்னு நினைக்கிறேன். இல்லை மேம், கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்க்கலாம். பார்க்கலாம். இது வாட்டர் ஊற்றின அப்புறம் பார்க்கலாம். ஓகே. நிறைய ஊற்றக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றணும். அதே மாதிரி நல்லா வந்து பிசையக்கூடாது. இப்போ நம்ம எப்படி வந்து சப்பாத்தி மாவுக்கெலாம் பயங்கரமாக பிசைஞ்சு வைப்போம், அடித்து வைப்போம், ஏன்னா அப்போ தான் அந்த மாவு வந்து உங்களுக்கு சப்பாத்தி சாஃப்டாக வரும்னு சொல்லி. அது மாதிரி இதில் பண்ணக்கூடாது. கொஞ்சம் பிசுறு பிசுறாக தான் நீங்கள் வந்து கிளறணும், ஏன்னா அப்போ தான் நமக்கு வந்து ஒரு பக்கோடா போடும்போது அந்த பக்கோடா வந்து நல்லா கிறிஸ்பியாக வரும். இப்போ எண்ணெய் காய வச்சுடலாமா? வாணலியில் இப்போ நம்ம தேவையான அளவுக்கு ஆயில் விட்டுடலாம். சிம்மில் வைக்கிறேன். இப்போ கொஞ்சம் சிம் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க, ஏன்னா எண்ணெய் காஞ்சிடுச்சான். பக்கோடா போட்டு நம்ம ஃபஸ்ட்டு டெஸ்டிங்காக இல்லை டெஸ்ட் பண்ணுறோம் எண்ணெய் காஞ்சிச்சான். அதுக்கப்புறம் நம்ம பக்கோடா போடுறோம். அடடா, காஞ்சிருக்கு. சூப்பர். பக்கோடாவோட சிறப்பே என்னன்னா இதுதான். அப்படி நம்ம போட்ட உடனே அப்படி எண்ணெய் பரவலாக குபு குபு குபுன்னு பபுள் வந்து கொஞ்ச நேரத்தில் அணுங்கிடும். பக்கோடா நமக்கு ஃப்ரை ஆகி கிடச்சிடும். ஸோ இப்போ பக்கோடா ஃப்ரை ஆகிற கேப்பில் நம்ம வந்து பக்கோடாக்கான ப்ளேட் பண்ண வேண்டிய வேலைகள்லாம் பார்த்துக்கலாம். ஹையில் வச்சு தான் பக்கோடா நம்ம குக் பண்ணுமா இல்லை சிம்மில் வச்சு? கொஞ்சம் எண்ணெய் காஞ்சாதான் நல்லாயிருக்கும். இல்லாட்டா காயாமல் போட்டாக்கா எண்ணெய் கோத்துன்னு அந்த எண்ணெய். ஆமாம், அதுக்கப்புறம் அந்த கிறிஸ்பினஸ் வராது. ஓகே. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் எண்ணெய் அந்த அந்த டெம்பரேச்சர் கரெக்டாக நம்ம பார்த்து கூட குறைச்சல் பண்ணி தான் பண்ணணும் போல். ஏன்னா ஒரு சில ரெசிபீஸ்க்கு ஹையில் வைங்க பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு டவுட் இல்லாமல் போகலாம். ஒரு சில ரெசிபி சிம்மில் தான் இருக்கணும், நல்லா குக் ஆகணும்னு சொல்லுவோம். இது வந்து ரெண்டும் இல்லாமல் நீங்கள் அந்த பக்கோடா கலர் பக்கோடா எண்ணெய் காயாமல் போட்டால் அதில் கோத்துணும். ஓஹோ, இதாகிடும். ஓகே, அதனால தான் இப்போ நம்ம ஹை பண்ணியிருக்கோம் இல்லை. இப்போ வரைக்கும் எனக்கு தெரிஞ்சது வெங்காயம் மட்டும்தான் நமக்கு ஃப்ரை ஆகிருக்கு. மற்ற எல்லாம் ஃப்ரை ஆகி நமக்கு கோல்டன் ப்ரௌனாக வரணும். வெஜிடபிள் பக்கோடா சுட சுட நமக்கு கிடைச்சாச்சு. இப்போ மேம் ரெடி, போதும். நம்ம பிளேட்டில் எடுத்து வச்சிடலான்னு சொன்னதால நம்ம அதை பண்ணிடலாமா மேம்? அதுக்கு முன்னாடி நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். எதில் வேணால் விளையாடலாம், ஆனால் ஹாட் ஆயிலோடு விளையாடக்கூடாது. அட அட அட, பக்கோடா சுட சுட கிடைக்கிற சுகம் இருக்கே. வரைக்கும் ஃப்ளேவரில் வெங்காய பக்கோடாவோட வாசனை தான் தாறுமாறாக வந்துட்டுருக்கு. இன்னொன்று, நம்ம போட்ட ஆயில் அப்படியே இருக்குது பாருங்கள், கொஞ்சம் கூட குறையலை. இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, நம்ம இந்த ஹாட் ஆயில் 3 ஸ்பூன் இந்த பக்கோடா பண்ணுறதுக்கு முன்னாடி கலந்தோம் இல்லையா அந்த பவுலில். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு ஆயில் அதிகமாக குடிக்காது அப்படின்னு சொன்னது உண்மைதான் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. மேம், இந்த வெஜிடபிள் பக்கோடாவை எப்படி செஞ்சோம் அப்படின்னு சொல்லிடலாமா? சொல்லி. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் நம்ம என்னென்ன ஆட் பண்ணுங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன போட்டுக்கணும்னா, அந்த வெங்காயம், கோஸு, கேரட்டு, சௌச்சௌ, இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, அரிசி மாவு, கடலை மாவு, மிளகாத்தூள், உப்பு எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டு பாண்டில ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் காய்ச்சி அது மேலே ஊற்றி நல்லா கலந்து விடணும். அப்புறமா வந்து
இந்தன்னா எல்லாத்தையும் கலந்துட்டு கொஞ்சமாக தண்ணி தெளித்து கெட்டியாகவே கையில் இது பண்ணுற மாதிரி பண்ணி அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு ஆயில வானிலையில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்தோம். ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டியதுதான்.